வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் எயிட்ல நீதி கட்சி பார்ட் த்ரீ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முதல் கேள்வி பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தேர்தலில் பங்கேற்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதற்கு பின்புலமா இருந்த நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா முதல் கேள்வி முதன் முதலாக தேர்தலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி மற்றும் எந்த ஆண்டு அதாவது முதல் முதல்ல சரிங்களா ஸோ தேர்தல் அப்படின்னாவே தேர்தலில் பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரித்த கட்சி ஸோ அதற்கு அனுமதி அளித்த கட்சி அப்படிங்கிறது எந்த கட்சி ஸோ அது எந்த ஆண்டு இருந்தால் அது பெண்கள் வந்து தேர்தலில் பங்கேற்றாங்க அப்படின்னா கேக்குறாங்க என்னன்னா நீதி கட்சி ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ நீதி கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் பெண்களும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷத்துலேயும் இந்த நடைமுறை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் எந்த ஆண்டு இந்தியாவுடைய நம்ம இந்தியாவிலேயே நல்லா நோட் பண்ணிக்கணும் நம்ம சென்னை அதாவது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ முன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றமாக இருக்கு அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் சட்ட சட்டமன்ற உறுப்பினராக அதாவது என்னென்னா இப்போ ச தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சட்டமன்றம் இருக்கும் இல்லைங்களா ஸோ டோட்டலாக இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சட்டமன்றத்தில் ஒரு பெண் வந்து எம்எல்ஏவாக செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்க யார் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அது மட்டும் இல்லாமல் முத்துலட்சுமி ரெட்டிக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக டாக்டரான ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் அவருக்கு இன்னொரு அவங்க முத்துலட்சுமி ரெட்டிக்கு இன்னொரு ஸ்பெஷலான இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற தலைவரும் உறுப்பினர் உறுப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான்

பிராமீர் அல்லாதவர்கள் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜு டீச்சர்ஸு எந்த ஒரு அரசு பதவிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தனியார் துறையில் உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராமின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் எந்த பர்சன்ஸும் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் ஸோ நான் பார்த்ததில்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேஸ்டில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் முன்னாடிலாம் வந்து எல்லா முக்கியமான பதவிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதி கட்சி பிராமணர் அல்லாத மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதி கட்சியுடைய முக்கியமான தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கட்சி தான் வந்து இந்த நீதி கட்சி ஸோ இந்த நீதி கட்சி வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸோ இந்த பத்து வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னையில் இருக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு அதாவது டிகிரி ஸோ டிகிரி முடிச்ச பிராமின்ஸுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து நாலாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இந்த கவுண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமான கவுண்ட் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ பிராமின்ஸ் தான் வந்து டிகிரி வரலும் படித்து முடிச்சிருக்காங்க ஸோ பிராமணர்கள் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பில் அதிகமாக படிக்கல ஸோ பிராமின்ஸோடைய அளவு இவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் அதுவும் சென்னை பல்கலை கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சு முடிச்ச பிராமின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுவத்தி நாலு சரிங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி பிராமினர்களின்

நல்லா நோட் பண்ணிக்கணும் பிராமியன் அல்லாதவர்களை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீதி கட்சி வந்து இந்த பிராமின் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது இந்த மாதிரி பிராமின் அல்லாதவர்களுக்கான சங்கம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி ஆரம்பித்துதான் லாஸ்ட்டாக நீதிக்கட்சி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக வந்து உருவாயிருக்கும் சரிங்களா ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு நான் நோட் பண்ணிக்கோங்க மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஸோ இந்த சங்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த சங்கம் வந்து எதற்காக தோற்றுவிக்கப்படுச்சு அப்படின்னா பிராமின் அல்லாத மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மற்ற எல்லா வகையிலையும் உதவி செய்வதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நாலாவது கேள்வி பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் நான்கு கோடியே ஒன்றரை லட்சம் மக்களில் எத்தனை கோடி மக்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது என்னன்னா இந்த சங்கம் இருக்கு இல்லைங்களா மேலே பார்த்து இல்லைங்களா மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அந்த மாதிரி இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஒரு அறிக்கை விடுறாங்க சரிங்களா அதில் வந்து அந்த அறிக்கை பேரே வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அந்த அறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் சரிங்களா ஸோ சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு டோட்டலாக சேர்த்து தான் சென்னை மாகாணம்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது அப்படி சரிங்களா ஸோ இந்த சென்னை மாகாணத்தில் வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா நாலு கோடியே ஒன்றரை லட்சம் ஸோ அந்த நாலு கோடியே ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமினர் அல்லாதவர்கள் ஸோ பிராமின்ஸாக இல்லாதவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து நாலு கோடியே அப்போ நாலு கோடியே ஒன்றரை லட்சத்தை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் இருக்க ஒன்றரை லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸாக இருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஐந்தாவது கேள்வி சோ இதுல அடுத்து முக்கியமானதா வரும் சரிங்களா மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்

ஐக்கிய கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ இந்த கழகத்தை உருவாக்குனது சி நடேசனார் ஸோ இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா அடுத்து பாருங்க மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது விடை மதராஸ் திராவிட சங்கம் ஸோ மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து மதராஸ் திராவிட சங்கமாக வந்து மாற்றப்பட்டது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மதராஸ் ஐக்கிய கழகத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்குனது சி நடேசனார் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஸோ அந்த நேம் அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களில் மாற்றப்பட்டது சரிங்களா ஏன்னா எல்லா பெயர்லேயும் வந்து அந்த திராவிட அப்படிங்கிற வார்த்தை வரும் அதனால நல்லா பாத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாவது கேள்வி பாருங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு அமைப்பு தான் பட் அதோட தொடர்புடையது தான் சரிங்களா திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் திராவிடர் இல்லம் என்னும் பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் அதாவது ஒரு தங்கறதுக்காக ஒரு விடுதியை உருவாக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா மாணவர்களுக்காக சரிங்களா சில இந்த மாணவர்களுக்காக ஒரு தங்கும் விடுதியை நிறுவுறாங்க ஸோ அந்த அந் விடுதியுடைய பெயர் என்ன அப்படின்னா திராவிடர் இல்லம் ஸோ அதை உருவாக்குனது நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் ஆன்சர் வந்து சி நடேசனார் சரிங்களா அடுத்து பாருங்க திராவிடர் இல்லம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது திராவிடர் இல்லம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஸோ எந்த வருஷம் அதை அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ அடுத்து பாருங்க திராவிடர் இல்லம் எங்கு அமைந்துள்ளது ஸோ இந்த திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவள்ளிக்கேணியில் அமைஞ்சிருக்கு சென்னையில் திருவள்ளிக்கேணி ஸோ மேலே பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகம் அதை உருவாக்குனது சி நடேசனார் தான் இது வந்து திராவிடம் இல்லம் ஒன்றும் இல்லை சும்மா சாதாரணமாக ஒரு தங்கும் விடுதி சரிங்களா சோ திராவிடர் இல்லம் அப்படிங்கிற தங்கும் விடுதியை ஸ்டார்ட் பண்ணது சி நடேசனார் தான் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளி கேணியில் சரிங்களா ஏழாவது கேள்வி ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்க ஒருங்கிணைந்தவர்கள் ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரிங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஸோ இந்த அமைப்பை வந்து உருவாக்குறதுக்காக ஒருங்கிணைந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நடேசனார் சி நடேசனார் செகண்ட் வந்து சர்பிட்டி தியாகராயர் சர்பிட்டி தியாகராயர் தேர்ட் டி டிஎம் நாயர் தேர்ட் வந்து டி எம் நாயர் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கை தாயார் அம்மாள் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் அதாவது இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு நிறைய தலைவர்கள் வந்து ஒரு ஒரு முப்பது தலைவர்கள்கிட்ட வந்து கூட்டு சேர்ந்திருக்காங்க ஸோ இதில் முக்கியமானது ஒரு மூணு நாலு பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து சி நடேசனா சர் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் ஸோ இவர்கள்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல்ல உரிமை சங்கம் அப்படிங்கிறது அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்க

ஸோ எட்டாவது கேள்வி பாருங்கள் மாண்டக சமஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டக சமஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அதாவது மாண்டக சமஸ்போர்ட் சீர்திருத்தம் ஸோ இந்த அமைப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்தல் நம்ம இந்தியாவில் வந்து இந்த முதல் தேர்தல் எப்போ நடஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி நீதிக்கட்சி ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது ஸோ நம்ம நீதிக்கட்சி அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இதோடய ஆட்சி தொடர்ந்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா

வீழ்ச்சி அடைந்ததுனால தான் வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு லைன் அப்படியே போயிட்டே இருந்துருக்கும் சரிங்களா ஸோ இந்த நீதி கட்சி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு மாற்றம் கொண்டு வந்தது இந்த நீதி கட்சி தான் ஸோ எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா பத்தாவது கேள்வி பாருங்கள் நீதி கட்சியின் முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார் நீதிக்கட்சியின் முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ஸோ புரியுது இல்லைங்களா ஸோ நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் சிஎம்மா இருந்தது யார் அப்படின்னா ஏ சுப்பு ராயு ஏ சுப்புராயுலு இவரோட தலைமையின் கீழே தான் வந்து முதல் அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு பதினோராவது கேள்வி பாருங்க ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என அரசாணை பிறப்பித்த கட்சி அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க தாழ்த்துப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அந்த பேதம் இருந்தது ஸோ அவங்கள ஸ்கூல் அலோவ் பண்ண மாட்டாங்க அல்லது தனியாக ஸ்கூல் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அப்படி இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லா ஜாதிகளும் வந்து படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒடுக்கப்பட்ட குழந்தைகளும் வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க ஸோ ஆன்சர் வந்து நீதி கட்சி ஸோ அந்த அரசாணையை பிறப்பித்தது எந்த கட்சி அப்படின்னா நீதி கட்சி அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தங்கம் விடுதிகளும் வந்து அமைக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதலையும் அமைக்கிறாங்க சரிங்களா ஸோ ஒடுக்கப்பட்ட பிரிவு சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது பள்ளிகளை வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்தது நீதி கட்சி அப்பெல்லாம் பாருங்க அப்ப எப்படி இருந்துருக்கு இப்போ அப்படி இருந்தா யாராவது ஒத்துப்பீங்களா அவ பாத்துக்கோங்க எவ்வளோ சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சோ இப்போ மக்கள் வந்து இவ்வளவு சுதந்திரத்தோடு இருக்க முடியுது சரிங்களா பன்னெண்டாவது கேள்வி பாருங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்ம சென்னை மாகாணத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பு பிரிவுல இருந்து சட்ட மேலவை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சட்ட மேலவை வந்து கிடையாது ஆனால் முன்னாடி இருந்தது அப்படி சட்ட இருந்த டைம்ல முதன் முதல்ல வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து மயில

பத்துல ஒரு நாலு முக்கியமான மெம்பர்ஸ் தான் பார்த்தோம் அந்த முப்பது பர்சன்ஸ்ல இந்த மயிலட்சுமி தம்பி ராஜாவும் ஒருத்தர் சரிங்களா அடுத்து பாருங்க ஏன்னா வந்து இந்த தென்னிந்த நல உரிமைகள் சங்கம் அப்படிங்கிற மாதிரி வரப்ப சில வந்து இவங்க இவங்க உருவாக்குனவர்கள் இவர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏன்னா வந்து நம்ம புக்கிலலாம் சில முக்கியமான நபர்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட அது முப்பது நபர்கள் சேர்ந்து அந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அதில் இந்த மயில சின்னத்தம்பி ராஜாவும் ஒருத்தர் அடுத்து பாருங்கள் மயில சின்னத்தம்பி ராஜா சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் டேஸாக செயல்பட்டார் இந்த சின்னத்தம்பி ராஜா இருக்கார் இல்லைங்களா ஸோ இவர் வந்து சென்னை சட்டசபையில வந்து நீதி கட்சி சார்பாக என்னவா செயல்பட்டார் அப்படின்னா கட்சியின் சார்பாக வந்து இந்த மயிலை சின்னத்தம்பி ராஜா வந்து துணை தலைவராக வந்து செயல்பட்டார் அடுத்து பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களில் முக்கியமானவர் யார் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களில் முக்கியமானவர் யார் விடை மயிலை சின்னத்தம்பி ராஜா ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா முக்கியமானவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஸோ உடுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை அவங்களுக்கு தலைவராக இருக்கவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயிலேஷ் சின்னத்தம்பி ராஜா தான் சரிங்களா